ஹாய் கைஸ், வெல்கம் டு த தமிழ் மூவி ஸ்டோரேஜ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தி டெவில் லைட் அப்படின்னு ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். படம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதோட படத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பானுங்க பாருங்க, அது அல்டிமேட்டா இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேய் ஓட்டுறதுக்குன்னே ஒரு காலேஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த காலேஜ்ல தான் நம்ம ஹீரோயின் படிக்கிறா. நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் பிராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவா கூட்டு போய் காமிப்பாங்கல்ல, அதே மாதிரி இது பேய் ஓட்டுற ஸ்கூல். அப்போ லைவா பேய் எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு காமிப்பானுங்க. அந்த சீன்லாம் சும்மா வெறித்தனமா எடுத்திருப்பானுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நடந்த அமானுஷமான விஷயம் நம்ம ஹீரோயினோட லைஃபே அப்படியே புரட்டி போடுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பேயை சமாளித்து நம்ம ஹீரோயின் பழைய நிலைமைக்கு திரும்பினாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. சீனுக்கு சீனு சும்மா பரபரப்பாக கொண்டு போயிருப்பானுங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு சோசியல் லிங்க்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல படங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து நான் கொடுக்குறேன். சரி வாங்க, சட்டு புட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அவ பெட்ல உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா, கதவை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா. அவங்க அம்மா கதவை டப்பு டப்புன்னு தட்டுறாங்க, ஆனா அந்த குட்டி பொண்ணு திறக்கவே மாட்டறா. கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு அப்படியே சாமி கிட்ட ப்ரே பண்றா. அப்படியே கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ படிச்சுட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த காலேஜ்ல தான் இப்போ ஒரு ப்ரொஃபசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. தன்னோட சின்ன வயசுல நடந்த அமானுஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபசர் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அவளுக்கு தலையில சீப்பு வச்சு சீவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணோட முடியை எடுத்து அவ முகத்திலேயே அழுத்தி அவளை அப்படியே கொலை பண்ண பார்ப்பாங்க. இது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் பண்ற வேலை. அந்த வீட்லயே நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் மட்டும் இருக்கிறதால அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றானுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்கூல்ல தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸுக்குள்ள போயிருக்காங்க. அங்க முன்னாடி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் தான். இப்ப அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேயெல்லாம் பிடிக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து புனித நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள முக்கிய எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பேய் சக்தியா இருந்தாலுமே அப்படியே தூர நவுண்டு போயிரும். அதுக்காக ஒரு பெரிய கிணறு மாதிரி வச்சு அதுல அந்த புனித நீர் எல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற பசங்க எல்லாருக்குமே அந்த ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் அங்கேயே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜுக்குள்ளேயே நிறைய பேய் பிடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கியூர் பண்ற வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் ஒரு வயசான கிழவனை போய் பாக்குறா. அவனுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வரா. அப்படியே நேரா மறுபடியும் ஒரு ரூமுக்கு போறா. அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா. இந்த குட்டி பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல, அமானுஷமான விஷயம் எல்லாமே அந்த பொண்ணால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பேய் பிடிச்சதுக்கான எந்த ஒரு தடையுமே அந்த குட்டி பொண்ணு கிட்ட இல்ல. உடனே ஒரு சாக்லேட் எடுத்து அந்த பொண்ணு கொடுத்துட்டு, இங்க பாரு குட்டி பொண்ணு, இங்க இருக்கிறதெல்லாம் நினைச்சு நீ எல்லாம் வருத்தப்படாத, உன்னை சீக்கிரமா கியூர் பண்ணி இங்க இருந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு பாசமா அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ரூம்ல தனியா தான் இருக்கிறா. இப்ப அவ தலை சீவணும் அப்படின்னு சீப்பெடுத்தா கூட அவங்க அம்மாவோட ஞாபகம் அவளுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும். இப்போ மழை வர்ற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஜன்னலை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணுவா பாருங்க, அந்த குட்டி பொண்ணோட உருவம் அந்த கண்ணாடியிலே டக்குன்னு வந்துட்டு போகுது. இதை பார்த்து பக்குன்னு பயந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி திரும்பி தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்த்தா கதவுக்கு கீழே சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு கீழே யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு உடனே சந்தேகம் வந்து கதவை ஓபன் பண்ணி பாக்குறா, வெளியே யாரும் இல்ல. அப்படியே அன்னைக்கு நைட்டும் முடிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் எப்போது போல காலேஜுக்கு வந்திருக்கிறா. அப்படி அவ வந்துட்டு இருக்கும் போதே யாரோ அவளை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சடனா திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. என்னடா அவன கூட்டம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி நடக்கலான்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு முன்னாடி நிக்கிறான். ஆமா, நீ அந்த ரூம்குள்ள தானே இருப்ப, எப்படி நீ வெளியில வந்த அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறா. எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதும், சரி வா நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பிள்ளை கையை பிடிச்சி அப்படியே நேரா கூட்டு வந்துகிட்டே இருக்கிற. கொஞ்ச நேரத்திலேயே கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அந்த பொண்ணு காணாம போயிட்டா. நம்ம ஹீரோயினும் அப்படியே திரும்பி திரும்பி தேடி பாக்குறா, எந்த பக்கமுமே இல்ல. என்னடா நம்ம கனவு கனவு கண்டுட்டு இருக்கோமா, நினைவுலதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்குதுன்னு சொன்ன பாருங்க, டைரக்டா அந்த ப்ரொஃபசர் ஒருத்தர் கிளாஸ் எடுப்பாரு, அங்க போறா. இந்த ப்ரொஃபசரை வந்து நம்ம ஒரு மொட்டை ப்ரொஃபசர்னு வச்சுக்கலாம், ஏன்னா பேரு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது பாருங்க, அதுக்காக தான். இப்ப மொட்டை ப்ரொஃபசர் என்ன கிளாஸ் எடுக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல இருக்கிற மந்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்லிதான் பேய் எல்லாத்தையுமே விரட்டணும், ஒரு பேய் விடக்கூடாது, அவளை வச்சு அடிச்சு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே அந்த மொட்டை ப்ரொஃபசர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புத்தகத்துல இருக்கிற மந்திரங்களை மட்டும் கொஞ்சம் சொல்லாம விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க,
ஒரே அடி அடிச்சுட்டு பேய் எஸ்கேப் ஆயிட்டு போயிரும். நம்ம பேய் கிட்ட மாட்டிக்க கூடாது, அத சமய லாபகமா இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கரெக்டா விரட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை ப்ரொஃபசரு அங்க இருக்கிற எல்லா பசங்க கிட்டயுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா அந்த பொண்ணை பத்தின கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில போயிட்டு இவ தேடி பாத்துக்கிட்டே இருக்கிறா. இவளுக்கு இந்த பேய் ஓட்டுறதுல இன்னும் ரொம்ப ஆர்வம் ஆயிருச்சு. அதனால அந்த லைப்ரரி கிட்ட இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு இந்த கேஸை பத்தின விஷயம் எல்லாமே எனக்கு தெரியணும், அது பத்தின அந்த நோட்ஸ் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கேக்குறா. ஆனா பின்னாடி ஒரு சிஸ்டர் வந்துட்டு அப்படின்ட்டு பேசுறா. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க ஸ்டூடெண்டா தான் இருக்காங்க, அந்த பேய் ஓட்டுறத பத்தி அவ்வளவா நாலேஜ் இருக்காது, அதனால அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை ப்ரொஃபசர் இருக்காங்க பாருங்க, அவர்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை நிப்பாட்டிட்டாங்க. இங்க பாரு உன்னோட ஸ்டூடெண்ட பாரு, பேய் ஓட்டணும், அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி கிட்ட வந்து கேட்டிருக்கா. பேய் ஓட்டுறதுனா என்ன அப்படிங்கறது இவளுக்கு தெரியல போல, அந்த மொட்டை ப்ரொஃபசர் கிட்ட மாட்டி விட்டுட்டா. சரி சரியா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எல்லாருக்கும் பேய பாக்காத போது ஆனா அது நமக்கு மட்டும்தான் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்திலே அந்த தாத்தா என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினோட சங்க பிடிச்சு அப்படியே செவத்தோட ஒரு சாத்து சாத்துறாரு. அந்த தாத்தா நாக்கு இருக்கு பாருங்க, அதை வச்சு அப்படியே ஹீரோயின் மூஞ்சி கிட்ட கொண்டு வருவா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணு தெரியாம, அந்த தாத்தாவை பிடிச்சு அங்கிட்ட எங்கிட்டும் ஆட்டி தூக்கி தள்ளி விடுறான். பொத்துன்னு அந்த தாத்தா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் இல்யூசனா தெரிஞ்சிருக்கும். அநியாயமா இப்ப தாத்தாவை கீழே தள்ளி விட்டியா. இப்ப இந்த நியூஸ் எல்லாமே அங்க உள்ள இருக்கிற பெரிய ஹெட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், ஏன்னா எல்லா ரூம்லயுமே இந்த கேமராவெல்லாம் வச்சிருப்பானுங்க. அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம மொட்டை ப்ரொஃபஸரையும் அந்த சிஸ்டரையும் கூப்பிட்டு வச்சு, என்னடா உன்னோட ஸ்டூடெண்ட் தாத்தாவை பிடிச்சி கிருட்டு கிருட்டுன்னு சுத்தி கீழே போட்டிருக்காரு, இப்படியா போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த பாடத்தை நீ கத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டரும் சொல்லிட்டாரு. இப்ப அதே கோபத்தோட நம்ம மொட்டை ப்ரொஃபஸர் நேரா கிளாஸுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் சரி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு, இப்ப நாம ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போக போறோம், பேய் ஓட்டுறதுனா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்ட போறேன், எல்லாரும் பின்னாடி வாங்க ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை ப்ரொஃபசர் நேரா ஒரு ரூமுக்கு போறாரு. அங்க இருக்கிற மந்திர புத்தகத்தை எல்லாம் எடுத்துட்டு, யாரு இப்போ அந்த பேய ஓட்ட போறீங்க மந்திரத்தை சொல்லி அப்படின்னு அந்த மொட்டை ப்ரொஃபசர் கேட்டதுக்கு நம்ம ஹீரோயின் முதல் ஆளா கை தூக்குறான், நான் போறேன் அப்படின்ட்டு. இங்க பாரு நீ போன அப்படின்னா அவ்வளவுதான், உனக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே, நீ உள்ள என்ன நடக்குது அப்படின்னு இங்க இருந்து வேடிக்கை மட்டும் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி இருக்கு, அதுக்கு இந்த பக்கம் தான் இவங்க இருக்காங்க. இப்ப இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குட்டி பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்திருப்பா பாருங்க, அந்த குட்டி பொண்ணு தான் உள்ள இருக்கிறா. இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்றாங்க, அந்த குட்டி பொண்ணை பேய ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு உமா பவி பவிசா உமா பவி பவிசா அப்படின்ட்டு மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த குட்டி பொண்ணு இவனுங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு காதை பொத்திக்கிட்டு, நீங்க என்ன வேணாலும் மந்திரத்தை சொல்லுங்களேன் ஒன்னும் ஆகாதுல அப்படின்ட்டு கண்ணுல இருக்க அந்த கருப்பு மொழி இருக்கு பாருங்க, அது எல்லாமே காணாம போய் வெள்ளை கலர்ல இருக்கு. இதை இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்து அரண்டு போய்கிட்டு மந்திரத்தை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல இருக்க லைட் எல்லாமே விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த குட்டி பொண்ணு அப்படியே ரிவர்ஸ்ல அந்த சவுத்துக்கு மேல ஏறி போய் நிக்கிறா. அங்க இருந்துகிட்டு ஒரு கத்து கத்துவா பாருங்க. கீழே இருக்க அந்த ரெண்டு பயலுக்கும் சரி, வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினும் சரி, அந்த மத்த ஸ்டூடெண்ட்டும் சரி, எல்லாருக்குமே பயங்கர பயமா இருக்கும். அப்புறம் அந்த குட்டி பொண்ணோட முகம் அப்படியே கொடூரமா மாற ஆரம்பிக்குது. அங்க இருந்து டக்குன்னு மறைஞ்சு போயிட்டா, என்னடா அங்க இருந்த பொண்ணை காணும் அப்படின்ட்டு எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அப்படியே அந்த பொண்ணு அங்க இருக்கிற கட்டிலுக்கு பக்கத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சு டைரக்டா அந்த கண்ணாடி பக்கத்துல நடந்து வரா. கண்ணாடிக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நிக்கிறா, அந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் நிக்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவளோட ரெண்டு கையும் எடுத்து கண்ணை மூடி நிக்கிறா. அந்த கையில அப்படியே ரெண்டு கண்ணு மாதிரி தெரியுது, ரத்தமும் புழு அப்படி வெளியில வருது பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே அரண்டு போய் நிக்கிறா. அப்படியே அந்த கண்ணாடியில டம்மு டம்முன்னு தட்டிட்டு என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றா. நிலைமை எல்லாமே கையை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை ப்ரொஃபசர் இருக்காரு பாருங்க, இந்த நான் போறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு சிலுவையை எடுத்துக்கிட்டு நேரா உள்ள போறாரு. பார்த்தா இப்ப அந்த குட்டி பொண்ணு நேரா போயிட்டு கட்டில் கடியில போயிட்டா. இவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு,
பார்த்தா இப்ப கட்டில் கடையில இருக்கிற அந்த பொண்ணு மேல இருக்க பெட்ஷீட்டுக்கு மேல போய் போர்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே நம்ம மொட்டை ப்ரொஃபசர் என்ன பண்றாரு, அந்த பெட்ஷீட் அப்படியே பொறுமையா ஓபன் பண்ணி பாக்கலான்னு பாக்குறாரு. அது உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னடா அங்க இருந்த பொண்ணா காணும் அப்படின்னு பார்த்தா கட்டில் கடையில இருந்து நம்ம மொட்டை ப்ரொஃபசர் காலை பிடிச்சி ஒரே இழு ஒத்தக்கடின்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே மூக்குல இருந்து அப்படியே ரத்த ரத்தமா வர ஆரம்பிக்குது. கடைசியில இந்த பொண்ணு எங்கதான்டா அப்படின்னு தேடி பார்த்தா கட்டிலுக்கு அந்த பக்கத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சு நிப்பா பாருங்க, பார்க்கவே மிரட்டலா இருக்கும் அந்த சீனு. நம்ம ஹீரோயின் அரண்டு போய் நிக்கிறா. சரி நானும் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, கையில அந்த சிலுவையெல்லாம் எடுத்துட்டு அவளும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இப்ப அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. கத்துற கத்துல அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அரண்டு போய் நிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணோட உண்மையான பேர் வந்து நட்டாலியா. இப்ப நட்டாலியா கிட்ட நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. உடனே அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறா. தப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் தலையில இருக்கும் தெரியுமா முடி, அந்த முடி எல்லாமே அவளோட வாய்க்குள்ள போயிட்டு அந்த குட்டி பொண்ணு சாகுற நிலைமைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. பக்கத்துல இருக்கிற அந்த ரெண்டு பயலுக வாய்க்குள்ள போற அந்த முடிய பிடிச்சி கடகடன்னு இழுக்கிறானுங்க. ஆனா பயங்கரமா அந்த குட்டி பொண்ணு கத்துறா. மொட்டை ப்ரொஃபசரும் சரி நம்ம ஹீரோயினும் சரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணோட வாயில இருக்க முடிய இழுத்துக்கிட்டே இருப்பானுங்க பாருங்க. டக்குன்னு வாய்க்குள்ள இருந்து ஒரு கை வரும், ரெண்டு பேருமே மிரண்டு போய் அந்த பக்கம் உழுவானுங்க. அந்த சீன்லாம் சரியான சீனு, வேற லெவல்ல இருக்கும். அப்படியே அந்த குட்டி பொண்ணு எந்திரிச்சு அப்படி நிப்பா பாருங்க, அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் அப்படியே காணாம போயிரும். ஒரு வழியா அந்த பேய் அவளை விட்டு போயிருச்சு அப்படின்னு இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு நார்மலா மாறிட்டா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு சரி ஓகே நாம இந்த செஷனை இப்பயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ப்ரொஃபசர் மூக்குல இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் சரி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே நின்று இன்னைக்கு செஷன் பயங்கரமா போச்சுல்ல, வேற லெவல்ல இருந்துச்சு, அந்த பேய் எப்படி வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டே இருக்கிறானுங்க. பேய் ஓட்டுறப்ப மந்திர புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதை மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மந்திர புத்தகத்தை டைரக்டா கொண்டு போயிட்டு அந்த லாக்கருக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டெட் பாடிய துணியை போட்டு மூடி இருக்கானுங்க. இது என்னடா இது, இந்த இடத்துல புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க போய் பார்த்துட்டு அந்த துணியை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்படியே ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா பின்னாடி எவனுமே இல்ல. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா முன்னாடி படுத்து கிடந்த அந்த டெட் பாடியையும் காணும். ஹீரோயினுக்கு எப்படி இருந்திருக்கும், உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அவங்க அம்மா அவளோட முகத்தையும் கழுத்தையும் பிடிச்சி நெரிப்பாங்க பாரு. அப்படியே தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் எந்திக்கிறா. இந்த சீனு நடந்தது வந்து கனவு. அதுக்கப்புறம் நேரம் அந்த காலேஜுக்கெல்லாம் போயிட்டு இந்த சமயத்துல அந்த குட்டி பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஒன்னும் இல்ல, சீக்கிரமா உன்னை நாங்க குணப்படுத்திடுவோம், இனி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதலா நாலு வார்த்தை அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு நேரம் எங்க போறா, நம்ம மொட்டை ப்ரொஃபசர் கிட்ட தான் பேச போறா. இந்த மாதிரி நட்டாலியாக்கு உடம்புல இருக்கு பாத்தீங்களா, அந்த சாத்தானை அடிச்சு விரட்டணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னு மொட்டை ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு பாருங்க. எது அந்த குட்டி பொண்ணா, அவ உடம்புக்குள்ள இருக்கிறது சாதாரண பேய் இல்ல, ஏதோ ராட்சச பேய் போல, அடிச்சு அடியில மூக்குக்குலாம் ஓபன் ஆனதுதான் மிச்சம். இந்த குட்டி பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் நம்மளால விரட்ட முடியாது, அதுக்கு நம்மள விட பெரிய சக்திகள்லாம் இருக்கிற பெரிய ஆள் கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மொட்டை ப்ரொஃபசர் சொல்றாரு. இவரெல்லாம் ஒரு பெரிய ஆளு நினைச்சம பார்த்தா டம்மி பீஸா இருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்போல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்துருக்கா. வீட்டுல உட்காந்தா கூட இந்த குட்டி பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற பேய எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்றா. அது போக இந்த பேய் எல்லாமே எப்படி ஓட்டணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லைப்ரரிக்கு வந்திருக்கா. அங்க இருக்கிற இன்சார்ஜுக்கே தெரியாம சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் போய் பாக்குறா. அப்படி அவ போய் பார்க்கும்போதுதான் அவளுக்கு அதிர்ச்சியான விஷயம் நிறைய கிடைக்குது. நிறைய பேர் டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நம்ம கொரோனாக்கெல்லாம் எப்படி வேக்சின் போடுவோம் அதே மாதிரி அந்த டிசீஸ்க்கும் வேக்சின் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் போட்டிருக்காம இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறா. பேய் ஓட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் சித்திரவதப்படுத்திருக்கானுங்க. அது போக ஒரு பொண்ணோட டேப்பர் கார்டு கிடைக்குது, அதையும் போட்டு பாக்குறா. அந்த பொண்ணு வீடியோல பேசிக்கிட்டே இருக்கும் போது மூக்கு இருக்கு பாருங்க, மூக்கு அதை அப்படியே கையோட கலட்டி வெளியில காம்பா பாருங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்தோன்னா அப்படியே மிரண்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணி படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சீனை பார்த்தோம் பாத்தீங்களா,
ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவங்க அம்மா கதவை தட்டிக்கிட்டே இருந்தால அந்த சீனை காட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா கதவை உடைச்சுக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை பிடிக்க வராங்க. அங்க இருந்துகிட்டு எஸ்கேப் ஆயிட்டு மாடிப்படி வழியா மேல போயிடலான்னு பாக்குறா. ஆனா அவங்க அம்மா அவளோட காலை பிடிச்சி இழுத்து தர தரன்னு பிடிச்சி இழுத்துறாங்க. ஆனா இங்க நடந்த பிரச்சனையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா டப்புன்னு கீழே விழுந்து மண்டை ஓபன் ஆகி ரத்தம் அப்படியே பீச்சுக்கிட்டு வெளியில வந்துருச்சு. அவ்வளவுதான், அவங்க அம்மா அங்கே செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க அம்மாக்கு அந்த டிசீஸ் இருக்கும், அதனாலதான் இவங்க அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிளாஷ்பேக் சீன் எதுக்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுறதுக்காக. இப்ப அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டும் தான் பேசிக்கிறாங்க. இங்க பாரு, அந்த குட்டி பொண்ணை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு எங்கேயும் அனுப்ப போறான்லு, அதனால என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாம தான் எப்படியாவது அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்னதும், இந்த இப்பவே உடனே போயிட்டு நம்ம மொட்ட ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கடகடன்னு செம்ம கோபத்துல டைரக்டா போயிட்டு, யோ மொட்ட ப்ரொஃபஸர், அந்த குட்டி பொண்ணை காப்பாற்ற முடியாதா? நமக்கு தான் நிறைய மந்திரங்கள் தெரியும், புனித நீர் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு. இந்த மொட்ட ப்ரொஃபஸராலேயே முடியலையா, மூக்கிலே ரத்தம் வந்துருச்சு, இவன் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவமானப்படுத்திட்டு அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கோபத்துல அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றான், இங்க பாருடி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுன்னு, உனக்கு என்ன ஹெல்ப்னா நான் பண்ண வேண்டியிருக்கு, நானே கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு என்னோட சிஸ்டருக்கு பேய் பிடிச்சிருச்சு, இப்ப நீ அவங்களை எப்படியாவது விரட்டணும், சரி வா உன்னோட சிஸ்டருக்கு அந்த பேயை அடிச்சு விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டைரக்டா அவனோட வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த பேய் பிடிச்ச பொண்ணு கட்டில படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டே கிடக்குறா. நம்ம ஹீரோயினும் சரி அந்த பயலும் சரி மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல இருக்கிற எல்லா லைட்டுமே விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்படியே அவன் நெத்தியில ஒரு சில்வர் சிம்பிளை போட்டுட்டு பேய் ஓட்ட ஆரம்பிப்பா பாருங்க. இப்ப அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு கைய விட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அந்த பெட்ஷீட்டை அப்படியே பொறுமையை விளக்கி பாக்குறான். அவளோட கைய வச்சு அவளோட வயிற்றுல அப்படியே கீறு கீறுனு கீறிக்கிட்டு இருக்கா. அவ கீறுன கீறுல அப்படியே ரத்தமா இருக்கு. உடனே வயிற்றுல அப்படியே ஒரு சில்வர் சிம்பிளை போட்டோன்னு டக்குனு அவ அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து முறைப்பா பாருங்க, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பேய் தெனாவட்டா சொல்லுது. பக்கத்துல இருக்க இந்த பயலும் சரி நம்ம ஹீரோயினும் மந்திரங்களை விடாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட வயிறு அப்படியே பயங்கரமா பெருசாகுது. அது மட்டும் இல்லாம அது வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கையெல்லாம் அப்படியே வெளியில வர ட்ரை பண்ணுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அரண்டு போயிட்டாங்க, பக்கத்துல இருக்க அந்த பயலும் அரண்டு போயிட்டானுங்க, ஆனாலும் விடலைய. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அந்த பேயோட உடம்பு என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அப்படிங்கறத ஹீரோயின் அந்த பையன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறா. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நீ உதவி பண்ணிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுலதான் இருக்கா. இப்ப அப்படியே கண்ணாடி முன்னாடி தலை சீவிக்கிட்டே இருக்கும்போது அவ கண்ணுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா கண்ணுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா, கண்ணுக்குள்ள இருந்து ஒரு முடி அப்படியே வெளியில எடுப்பா பாருங்க, அந்த சீன்லாம் மிரட்டலா இருக்கும். இப்ப கதவை யாரோ தட்டிட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யாரா இந்த நேரத்துல கதவை தட்டுறதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்தா காலேஜில் இருக்கிற சிஸ்டர். இப்போ சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுக்கு போய் பேய் ஓடிட்டு வந்திருப்பாள்ல, அந்த விஷயம் காலேஜில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளோட ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா கிளாஸ் கூட முடிக்கல, அதுக்குள்ள இந்த பேய் ஓட்டுறதுலாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த காலேஜுக்குள்ள இருக்கிற கிளீனிங் பண்ற வேலைக்கு மாத்திட்டாங்க. இப்போ டெய்லி நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவளுக்குன்னு ஒரு தனியா ஒரு ரூம் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற அந்த தோட்ட வேலைகள் இருக்கு பாருங்க, அதை தான் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அவளோட விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபசர் வராரு. நீங்க பாரு இந்த புத்தகம், இதை படிச்சுக்கோ, இது மூலமா உனக்கு மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும், சோ எதை பத்தியும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கடுத்து அவளோட வேலையை எப்போதும் போல பாத்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு பையன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா, அந்த குட்டி பொண்ணை வந்து இந்த இடத்துல இருந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கல்ல, அதே மாதிரியே இவனுங்க பிளான் பண்ண
மாதிரியே ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சுட்டு கொண்டு போகலாம்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையுமே சாகடிச்சு போட்ட அந்த பொண்ணு உடனே இப்ப அவளை தனியா ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டாங்க. ஆனா அவ கையில இருந்து ஒரே ஒரு செயின் மட்டும் என் கையில கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்து நம்ம ஹீரோயின் கையில அந்த பையன் கொடுத்தோன்னு பாக்குறா. அந்த செயின் என்ன செயின்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் பாருங்க, வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லிருப்பா, அப்ப ஒரு செயின் போட்டு அனுப்பியிருப்பா போல. அந்த செயின் தான் இந்த செயின். ஆஹா, அப்ப இவ்வளவு நாள் இங்க இருந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்மளோட பொண்ணு தான். உடனே அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேக வேகமா அந்த பையனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். உள்ள போறதுக்கு ஆக்சஸ் கார்டுலாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கலவான்டான்லு யாருக்குள்ளேன்னு தெரியல, போட்டுட்டு ஸ்வைங்கன்னு உள்ளே போயிட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காண்டி போயிட்டானுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த குட்டி பொண்ணு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க பாரு, அது வேற யாரும் இல்ல, என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணும்போது டக்குன்னு அந்த இடத்துல இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. ஒரு கேட்டு போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க அந்த குட்டி பொண்ணை. கேட்டுக்கு வெளியே இருக்கிற நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணு கிட்ட பேச முயற்சி பண்றா. நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தின விஷயத்த சொல்ல பாக்குறா. டக்குன்னு அந்த இடத்துல கரண்ட் எல்லாமே கட் ஆகி நம்ம ஹீரோயின் அப்படியே காணாம போறா. பக்கத்துல இருக்க அந்த பையன் எங்கடா நம்ம ஹீரோயினை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கான். பார்த்தா கேட்டுக்கு உள்ள போயிட்டா. இப்ப அந்த பேய் நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுது, நான் யாருன்னு உனக்கு இன்னுமா தெரியல அப்படின்ட்டு. உண்மையிலே எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும் போதுதான் தெரியுது, அந்த குட்டி பொண்ணோட உடம்புல இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அம்மா தான். ஏங்க உக்காவக்கா, அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி தழுவா பாருங்க. அந்த கேப்ல அந்த குட்டி பொண்ணோட உடம்புல இருந்த அந்த பேய் ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிட்டு. ஆமா போயிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்தரத்துல அந்தர் பல்ட்டி அடிக்கிற மாதிரி எலும்பு எலும்புலாம் ஒட்டையிற நிலைமைக்கு வளைஞ்சு நிக்கிறா. இந்த சமயத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அந்த பையன் அந்த குட்டி பொண்ணை பிடிச்சிட்டு வானம் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிறது அவங்க அம்மாவோட பேய். அதனால இப்ப அந்த பேயோட முழு ஏம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி பொண்ணை கொல்றதுதான். அதுக்காக குட்டி பொண்ணை பயங்கரமா விரட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த குட்டி பொண்ணை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சவுத்துக்கு பின்னாடி ஒளிச்சு நிக்கா, எப்படியாவது இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு. ஆனா இப்ப வசமா அந்த பேய் பிடிச்சிருச்சு, அவளோட சங்க பிடிச்சு அந்த திண்டுக்கு மேல வச்சு அப்படியே சாச்சு நிக்கும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணிக்குள்ள முக்கி சாகடிக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேயோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையா அந்த பேயோட சக்தியை அப்படியே தகர்த்த ஆரம்பிக்கிறா. அப்படியே குட்டி பொண்ணை கீழே விட்டுட்டு அவ கையில ஒரு மந்திர சிலுவையை வச்சிருப்பா. அந்த சிலுவையை வச்சு அப்படியே நெத்தில வப்பா பாருங்க, கிரு கிரு கிருன்னு சுத்தி அப்படியே அந்த தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துடுறா. அந்த தண்ணி என்ன தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ப்ரொஃபசர் சொல்லிருப்பாங்க பாருங்க, புனித நீர்னு சொல்லி அந்த தண்ணி. இப்ப நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள விழுந்த அடுத்த செகண்டே அவ உடம்புக்குள்ள இருந்த பேய் அப்படியே ஸ்வைங்கன்னு காணாம போயிருச்சு. இதை முதல்ல பண்ணிருக்கலாம்லடா, சரி விடுங்க. அப்புறம் பொறுமையா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த தண்ணிக்கு மேல அப்படியே வந்து நிக்கிறா. பக்கத்துல இருக்கிற அந்த பையன் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் சீன் அப்படியே தலை மாத்தி திரும்பி இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சிருப்பாங்க, அவளுக்கு அந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த குட்டி பொண்ணு வரா. அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல, அவளோட பொண்ணு தான். நம்ம ஹீரோயின் எப்படி ஆறுதல் சொன்னாலும் அதே மாதிரி அவளோட பொண்ணு அவளுக்கு ஆறுதல் சொல்றா. இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே அந்த குட்டி பொண்ணை கட்டி தழுவிட்டு கண்ணுல அப்படியே கண்ணீரோட சரி பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த சீன்லயே அந்த காலேஜோட ப்ரொஃபசர் இருக்காரு பாருங்க, இங்க பாரு இப்போ நீ முழுசா கியூர் ஆயிட்ட, இனிமேல் நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ சுதந்திரமா மக்களோட மக்களா போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாங்க. அங்க இருக்கிற மொட்டை ப்ரொஃபசரு சிஸ்டரு எல்லாருக்கிட்டையும் பாய் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப கார்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது டிராபிக்ல காரு நிக்குது. அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறா, ஒரு ஆன்டி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே வெறிக்க வெறிக்க நிக்குது. யாரா இந்த ஆன்டி, நம்மளே பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. பார்த்தா டக்குன்னு அந்த ஆன்டி கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறா. கண்ணுக்குள்ள இருக்கிற கருவலையுமே காணும், எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. இவ அப்படியே பார்த்து என்னடா இது, மறுபடியும் நம்மளை பேயே துரத்த ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காருக்குள்ள இந்த பக்கம் திருப்பி பாப்பா. அப்படியே பக்கத்துல எங்க ஒரு முட்டைய கண்ணு எல்லாமே கரு கருன்னு நம்ம ஹீரோயினே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ரைட்ரா, இனிமேல் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட பேக் உள்ள இருந்து ஒரு சிலுவை எடுத்து நீட்டுவா பாருங்க. உள்ள இருந்து சொல்லிதான் அனுப்பியிருப்பானுங்க, பேய் எல்லாம் ஓட்டக்கூடாது, மக்களோட மக்களா நார்மல் மனுஷனா இருக்கணும் சொல்லிட்டு. ஆனா இந்த பேய் சும்மா விடல, அவளை விரட்டி விரட்டி வந்ததால இப்ப அவளும் பேய் ஓட்டுற நிலைமைக்கு மாறிட்டான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. சோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதோட நான் கிளம்புறேன். சோ கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென்.